மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து செல்கிறோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. அதற்கு ஆதாரமாக இரண்டு வசனங்களை வாசிப்பதற்கு நாம் முன்வருவோம். ஒன்று ராஜாக்கள் 3:9-10. ஒன்று ராஜாக்கள் 3:9-10. சாலொமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. சாலொமோன் ராஜாவுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் அதை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவிதமாக தேவன் தரிசனம் கொடுத்து என்ன வேண்டும் என்று அவர் கேட்கிற அந்த சூழ்நிலையிலே இவன் கேட்பதற்கு முன் வருகிறான். அவிதமாக அவன் கேட்கும் பொழுது அவன் கேட்ட விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், இந்த தேசத்தை ஆளுவதற்கான ஒரு அதிகாரத்தை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறேன், ஒரு பொறுப்பை என் தலைமையில் நீர் வைத்திருக்கிறேன், இந்த பொறுப்பை நான் செவ்வையாக நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை, ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும். Give me the wisdom to rule these people. ஒரு ஞானத்தை எனக்கு தாரும். இந்த ஜனங்களை ஆளுவதற்கு எனக்கு ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானம் எனக்கு இருக்கிறது என்று நான் எண்ணவில்லை. தேவனே, அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். இந்த விண்ணப்பத்தை அவன் அவிதமாக செய்கின்ற பொழுது தேவன் அதை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் வழக்கமாக மனிதர்கள் கேட்கிற விதமான ஒரு விண்ணப்பமாக அது இராதபடிக்கு தேவனுடைய பார்வையிலே அது வித்தியாசமானதாக இருந்தது. வழக்கமாக புதிதாக ஆட்சிக்கு வருகின்றவர்கள் எதைத்தான் விரும்புவார்கள் என்று சொன்னால், தங்களுடைய நாடு விரிவாக விரிவடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். தங்கள் நாட்டிற்கு எதிராக இருக்கிற சக்திகள் எல்லாம் அழிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். தங்களுக்கு முக்கிய எதிரிகளாக காணப்படுகிறவர்கள் வீழ்ச்சி உற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். என்றென்றும் தாங்களே ராஜாக்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எனவே தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தால் கூட இதன் அடிப்படையில் தான் விண்ணப்பம் செய்வார்கள். ஆனால் சாலொமோன் ராஜா இப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் கேட்கவில்லை. எனவே God was pleased with what he asked. அவன் என்ன கேட்டானோ அதில் ஆண்டவர் மிகவும் பிரியப்பட்டார். நீ உகந்த ஒரு விண்ணப்பத்தை கேட்டாய் என்று சொல்லி அதற்கு பின் என்ன நடைபெறுகிறது என்றால், அவன் கேட்டதும் கேளாததுமான எல்லா ஆசீர்வாதங்களையும் அங்கே கொடுக்கிறார். இவன் கேட்டது ஞானத்தை கேட்டான். ஆனால் அவர் கொடுத்தது ஞானத்தை மட்டுமல்ல, ஞானத்தோடு அவன் கேளாத செல்வம், ஐஸ்வர்யம், நல்ல சமாதானமான சூழ்நிலைகள், இன்னும் ஒரு நாட்டை திறமை ஆளுவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்தார். ஆக தேவனிடத்தில் சரியானவைகளை நாம் கேட்க பழகி கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய பிற தேவைகளும் தேவனாலே புரிந்து கொள்ளப்பட்டு அவைகளும் அருளப்படுகிறது. சிலர் சொல்லுவார்கள், சில காரியங்களை குறித்து நாம் கேட்காததனால்தான் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது என்று. கேட்க வேண்டும். ஆண்டவரும் சொல்லி கொடுத்தார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask, you will be given. நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இன்னொரு பக்கத்தையும் நாம் உணர வேண்டும். தேவன் நமக்கு என்ன வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார். God knows what we need in our life. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். எனவேதான் பரமண்டல ஜெபத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர் அங்கே சொல்லுவார், நீங்கள் ஜெபம் செய்ய வருவதற்கு முன்பாகவே உங்கள் பிதாவிற்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். எனவேதான் மத்தேயு 6:33 ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு எது தேவையானதோ அந்த தேவை நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டு அதை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானவை எல்லாம் என்ன செய்யப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். இன்று இக்காலத்தில் பல போதைகள் பிரசங்கிக்கிற பொழுது அநேக காரியங்களை நீங்கள் கேட்காதனால் தான் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் விசுவாசிக்காதனால் தான் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள். இல்லை இல்லை, கேட்க வேண்டும். ஆனால் தேவன் எதை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதை கேட்கிற பொழுது ஒரு நல்ல தந்தையாக நின்று கொண்டு நமக்கு என்ன தேவையோ அவைகளெல்லாம் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்பதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலோடு நாம் கேட்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டுமோ ஆண்டவர் தருவார். அல்லேலூயா.
அதனால நாம ஏதோ சில காரியங்களை கேட்காததனால தான் கிடைக்கவில்லை என்று எண்ணிவிடக் கூடாது. இங்கே சாலமோன் ராஜா விண்ணப்பிக்கிற பொழுது அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவன் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இப்பொழுது எனக்கு என்ன வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொண்டவனாக கேட்கிறான். முதலாவது தனக்கு தேவையாக இருப்பது என்ன? எது தேவை? ஞானம். ஜனங்களை வழி நடத்தி செல்லுகிற ஒரு ஞானம், ஜனங்களுக்கு சரியான பாதை காட்டுகிற ஞானம், இதுதான் வேண்டும் என்று கேட்டான். இப்பொழுது காலம் மாறி இருக்கிறது. இப்பொழுது தேவ ஊழியர்கள் எல்லாம் முதலாவது தேடுவது ரெவரண்ட் என்ற பட்டம் வேணும், டாக்டர் என்ற பட்டம் வேணும், பேராயர் என்ற பட்டம் வேணும், இதுதான் முதலாவது வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜனங்களை வழி நடத்துகிற ஞானம் தான் ஆப்சென்டாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்கள் எல்லாம் டாக்டர்களாகவே இருக்கிறார்கள். இதில் யார் நோய்க்கு மருந்து கொடுக்கிற டாக்டர், யார் சும்மா பட்டம் போட்டிருக்க டாக்டர்னே தெரிய மாட்டேங்குது. பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்கள் எல்லாரும் யாராக தான் இருக்கிறாங்க? டாக்டர். இப்படி டாக்டர் பட்டம் போட்ட அநேக ஊழியக்காரருடைய ஊழிய நிலைகளை பார்க்கும் பொழுது ஒரு ஞானமும் இல்லை. ஜனங்களை வழி நடத்தி செல்வதற்கு ஒன்றுமே தெரியவில்லை. வேதத்தினுடைய நியாயங்கள் புரியவில்லை. கர்த்தருடைய சத்தியங்கள் தெரியவில்லை. ஆண்டவர் விரும்புவது ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பட்டம் இருக்கிறது, டாக்டர் பட்டம். அதுவும் போதாது என்று தான் இப்பொழுது புதிதாக அநேக பேராயர் என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்வதில் மிக ஆர்வம் காட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேராயர். ஒரு காலத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் ஒரு மாநிலத்துக்கு இருப்பாங்க. இப்போ ஒரு மாவட்டத்துக்கே நூற்றுக்கணக்கான பேராயர்கள் இருக்கிறாங்க. ஆக இவ்விதமாக தங்களுக்கு எது தேவையோ அதை தேடுகிறார்கள். இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது பிலிப்பி 2:22-23 நினைக்கிறேன், அவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவைகளை தேடாமல் எதை தேடுகிறார்கள்? தங்களுக்கு உரியவைகளை தேடுகிறார்கள். தங்களுக்கு உரியவைகள், எனக்கு என்ன வேணும் அதுதான். ஆண்டவர் எதை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. எனக்கு என்ன வேணும், என் குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த கண்ணோட்டத்தை தான் இன்றைய கிறிஸ்தவ ஊழியங்கள் போய்கொண்டிருக்கிறது. எனவேதான் ஜனங்கள் எல்லாம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சரியான வழி நடத்துதல் இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் வெகு தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டம் மக்களை பார்த்து அவர் பரிதாபப்பட்டார். He was moved with compassion. காரணம் என்னவென்றால் அந்த ஜனங்களை எப்படி பார்த்தார் என்றால் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. இத்தனைக்கும் அவர் வாழ்ந்த காலத்திலே ஏராளமான போதகர்கள் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், மத தலைவர்கள் இருந்தார்கள், வேதாகம ரீதியாக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்ட பண்டிதர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்களை பார்த்த ஆண்டவர் சொன்னார், இவர்களுக்கு என்ன இல்லை, வழி நடத்துதல் இல்லை, சரியான பாதை காண்பிக்கின்றவர்கள் இல்லை. எனவே இவர்களெல்லாம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். தேவையானது என்ன? அதுதான் முக்கியம். தேவ ஊழியர்களுக்கெல்லாம் முதலாவது தேவை என்னவென்று சொன்னால் பட்டங்களும் பதவிகளும் அதிகாரங்களும் ஆளுகைகளும் அல்ல. தங்களிடத்திலே கொடுக்கப்பட்டதான ஜனங்களை, மக்களை, ஆடுகளை சரியாக வழிநடத்தி செல்லுகின்ற தேவ ஞானம், தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை மேய்ச்சல் உள்ள இடத்தில் வழிநடத்துகிற அந்த கிருபை தான் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த கிருபையை புறக்கணித்து விட்டு அதிகாரத்திற்காகவும் பதவிக்காகவும் மேட்டிமைக்காகவும் அந்தஸ்துக்காகவுமே இன்றைய தேவ ஊழியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே கிறிஸ்தவம் சாரமிழந்து போன உப்பாக மாறி போய் எல்லோராலும் மிதிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவள் என்று சொன்னால் அது பெருமையாக இருக்கும். இப்பொழுது கிறிஸ்தவள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு காலகட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் ஒரு கிறிஸ்தவ ஊழியர் என்று சொன்னால் அது ஒரு கௌரவமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்ல தகுந்த அளவிற்கு வந்திருக்கிறது. காரணம் என்ன? அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடத்திலே சொல்லுகிறவர்கள் என்ன சொன்னார் என்றால், நான் உங்களை ஓநாய்களுக்கு நடுவிலே ஆடுகளை அனுப்புவது போல் அனுப்புகிறேன். உங்களை ஓநாய்களுக்கு நடுவிலே ஆடுகளாக உங்களை அனுப்புகிறேன். அன்றைக்கு சீடர்கள் எல்லாம் யாராக இருந்தார்கள்? ஊழியர்கள், ஆடுகள். ஆனால் அவர்கள் போகிற இடத்துல இருந்த ஜனங்கள் எல்லாம் யாராக இருந்தார்கள்? ஓநாய்கள். ஆனால் இப்போ நிலைமை மாறிப்போச்சு. இப்போ ஆடுகளுக்கு நடுவில் தான் ஓநாய்கள் செல்லுகிறது. ஆடுகளுக்கு நடுவில் தான் ஓநாய்கள் செல்லுகிறது. எனவே ஆடுகள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் ஆண்டவர் சொன்னால் மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு அன்றைக்கு ஊழியர்களுக்கு சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் வந்து நம்மிடத்தில் பேசினால் மனுஷர்களை பார்த்து சொல்வார், ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்.
எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கின்றோம். We have to be aware of all these things. இதை குறித்த ஒரு விழிப்புணர்வோட நாம் இருக்கணும். தேவையானது எது, அதை பெற்றுக் கொள்வதற்கு வாஞ்சை காட்ட வேண்டும். இந்த சாலோமன் ராஜா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். அது உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அருமையான சகோதரி சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நமக்கு பல தேவைகள் உண்டு. சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட தேவைகள், மனதோடு சம்பந்தப்பட்ட தேவைகள், குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட தேவைகள், சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட தேவைகள். We have so many needs in our daily life. நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனா இந்த தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு எளிய வழி என்ன தெரியுமா? இந்த தேவைகளையே பட்டியல் போட்டு கொண்டு, இந்த தேவைகளுக்காகவே தேவனை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலை அல்ல. மேலானவைகளை தேடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். கொலோசியர் 3:1-2 ஒன்று-இரண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை அல்ல. மேலானவைகளை தேடுங்கள். Set your mind on heavenly things. பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் மேல் உங்களுடைய மனதை வையுங்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் காட்டுகிற ஒரு வழி என்னவென்று சொன்னால், முதலாவது நமக்கு என்ன தேவை என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வையிலே எனக்கு என்ன தேவை என்று அங்கே வெளிப்படுகிறதோ அதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். சாலோமன் புரிந்து கொண்டு கேட்டான், இதுதான் எனக்கு இப்ப வேணும், இந்த ஞானம் தான் எனக்கு வேணும், அறிவு தான் எனக்கு வேணும், ஜனங்களை வழிநடத்தி செல்லுகிற ஒரு கிருபை தான் வேணும் என்று கேட்டான். அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்பட்டது. நாமும் தேட வேண்டியவர்களை தேட வேண்டும். இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும், பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் தேவனை தேடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த தேட்டங்களுக்கு பின்னாலே தங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. சரீரத்திற்கு வியாதிக்காக தேடுகிறோம், பற்றாக்குறைகளுக்காக தேடுகிறோம், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையடைய தேடுகிறோம், வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பலவிதமான காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறோம். சில இடங்களிலே, சில கூடுகளிலே ஏராளமான மக்கள் வருகிறார்கள். காரணம் என்று கேட்டால், ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், சோதனைகள், எனவே அவர்களால் அவர்கள் நெருக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் என்பது சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட தேவைகளை மட்டுமே பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. இதை நான் சொல்லுகின்ற பொழுது மிகுந்த தயக்கத்தோடு சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், நானும் வாழ்க்கையிலே மிகுதியாக பாதிக்கப்பட்டவன், அலசடிப்பட்டவன், பலவிதமான சோதனை காற்றுகளினாலே பல ஆண்டுகள் துன்பப்பட்டவன். எனவே துன்பம், நெருக்கடி, வேதனைகள், பிரச்சனைகள், வறுமைகள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அந்த பாதை வழியாக கடந்து வந்தவன். ஆனாலும் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை என்னவென்று சொன்னால், இவைகளுக்காகவே நாம் ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால் இவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். ஏற்கனவே அவர் ஒரு அற்புதத்தை செய்த காரணத்தினாலே 5000 பேருக்கு அப்பங்கள் கிடைத்தது. 5 அப்பங்கள் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட பொழுது அவைகளெல்லாம் 5000களாக மாறினது. அதைத் தொடர்ந்து, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயேசுதான் எங்களுக்கு வேண்டும், இப்படிப்பட்ட அதிசயம் செய்கிற ஒரு இயேசுதான் எங்களுக்கு வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை தேடி செல்லுகிறார்கள். அவரை தேடி செல்லுகிற பொழுது அவரோ அவர்களை விட்டு வெகு தூரமாக விலகி ஓடிக்கொண்டிருக்கின்றார். இறுதியாக அவர் அந்த பகுதிக்கு வருகிறார். ஜனங்கள் எல்லாம் வருகிறார்கள். அவரை ஆண்டவர் அவரை ராஜாவாக மாற்றுவதற்கு அவர்கள் முடிவு செய்து வருகிறார்கள். ஆனால் அவன் இந்த முடிவை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடுகிறீர்கள். யோவான் 6 இந்த வசனங்களை நாம் பார்க்க முடியும். அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே 26-27 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அழிந்து போகிற போஜனத்திற்காக கிரியை செய்யாதிருங்கள். அழிந்து போகாத ஒரு போஜனத்தை உங்களுக்காக கொடுக்க வந்தேன், அதற்காக கிரியை செய்யுங்கள் என்று சொன்னார். தெளிவாக சொன்னார். என்ன சொல்ல வருகிறார்? அற்புதங்களுக்காகவே என்னை தேடி வராதிருங்கள். எதை நான் உங்களுக்கு கொடுக்க வந்தேனோ அவைகளை பெற்றுக் கொள்வதற்காக என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். அதுதான் தெய்வீக நியாயம். இன்றைய பரிதாபம் என்னவென்று சொன்னால், விசுவாசிகளை சொல்லி குறையில்லை. பெரும்பாலும் 95% ஊழியர்களும் அற்புதம் பெறுவதற்காக மட்டுமே ஜனங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்காக மட்டுமே ஜனங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஜனங்களுடைய பிரச்சனைகளும் வியாதிகளும் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்த அளவிற்கு ஜனங்களுடைய பாவங்கள் பெரிதாக தெரியவில்லை. ஜனங்கள் தேவனோடு இசைந்து வாழாதிருக்கிற அந்த ஒரு நிலைமை அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. எல்லோரும் அற்புதம் அற்புதம், டிவியை திறந்து பாருங்க, நிறைய சேனல்ஸ்ல இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியம் தான் நடக்குது இல்லையா? எல்லாரும் பார்த்து பிரமிப்படைகிற அளவிற்கு எந்த டிவி சேனல்ல போனாலும் அங்க கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள். ஆனா எந்த ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வந்தாலும் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். பேச வருகிற பிரசங்கர் இப்படி கையை நீட்டிடு, இன்று டுடே காட் இஸ் கோயிங் டு டூ எ கிரேட் மிராக்கிள் இன் யுவர் லைஃப். இதைத்தான் சொல்லுகிறாங்க. ஆக அற்புதம் செய்தவர்களுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது போல் இவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இயேசு என்ன சொன்னார்? அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை செய்யாதிருங்கள், அற்புதங்களுக்காக என்னை தேடி வராதீர்கள் என்று சொன்னார். இப்படி சொல்வதனால் அவர் அற்புதம் செய்யாதவர் அல்ல, செய்யாமலும் இருக்கவில்லை. ஆனா அவர் என்ன சொல்ல வருகிறார்? அற்புதங்களை செய்வதற்காக உலகத்திற்கு நான் வரவில்லை, வியாதிகளை குணமாக்குவதற்காக உலகத்திற்கு நான் வரவில்லை, மனிதர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக நான் வரவில்லை. நான் வந்ததனுடைய நோக்கம் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்று தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, Jesus Christ came to this world to save the sinners. பாவிகளை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா! பாவிகளை ரட்சிக்க வந்தார். அவர் நன்மை செய்வதற்காக விரும்பி இருந்தால், வியாதிகளை சுகமாக்க விரும்பி இருந்தால், அற்புதங்களை செய்ய விரும்பி இருந்தால், அதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் அறையப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசையின் மூலமாக அவர் செய்த அற்புதங்களை குறித்தெல்லாம் நாம் வேதத்தில் படிக்கிறோம். எண்ணிலடங்காத அற்புதங்கள் நடந்தது. மோசையினுடைய காலத்தில் நடந்தது போன்ற அற்புதங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கூட நடக்கவில்லை. செங்கடல் பிளந்தது, யோர்தான் பிரிந்தது, எரிகோ உடைந்தது, அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் 40 ஆண்டுகள் இந்த ஜனங்களுக்கு முன்பாக சென்றது. வானத்திலிருந்து 40 ஆண்டுகள் அவர்களுக்கு மன்னா பொழிந்தது. எதிர்த்து வந்த ராஜாக்கள் எல்லாம் வீழ்ந்தார்கள். இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் அதற்காக அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வராதபடிக்கு ஒரு மோசையை கொண்டு, ஒரு யோசுவாவை கொண்டு இத்தனை காரியங்களையும் செய்து முடித்தார். ஆனால் ஒரே ஒரு வேலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு இறங்கி வந்தார். அந்த வேலை என்ன? பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர் மோசையை அனுப்ப முடியாது, யோசுவாவை அனுப்ப முடியாது, எலியாவை அனுப்ப முடியாது, எலிசாவை அனுப்ப முடியாது, தாவீதை அனுப்ப முடியாது, யாரையும் அனுப்ப முடியாது. அவரே இந்த உலகத்திற்கு வர வேண்டும், அவரே தம்மை மானிடராக மாற்ற வேண்டும். மானிடராக மாற்றி தம்முடைய இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாகத்தான் பாவ நிவாரணத்தையும் பாவ விடுதலையும் ஏற்படுத்த முடியும். அதற்காக இறங்கி வந்தார். அப்படி என்றால் நாம் இன்றைக்கு எதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்? எதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்? பாவத்தை குறித்து. எத்தனை முறை பிரசங்கித்தாலும் திரும்ப அதை பிரசங்கிக்க வேண்டும். எதை சொல்ல வருகிறேன் என்றால், அற்புதங்களையும் வல்லமையான காரியங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் பூமிக்கு வர தேவையில்லை. பரம சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டு தூதர்களை அனுப்பி கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு தூதன் போதும். ஒரு தூதன் அனுப்பி எல்லாவற்றையும் செய்ய முடியும். சொல்லப்படுகிற ராஜாவின் காலத்துல ஒரே ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை ஒரே நாள்ல அவர் என்ன செய்தார்? அழித்தார். ஆக தூதனை அனுப்பி செய்ய முடியும். ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ கூட்டங்களிலே நாம் கேட்கிற செய்திகள் என்ன? டிவி வழியாக நாம் கேட்கிற செய்திகள் என்ன? இயேசு அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். இதையே சொல்லி 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 அற்புதங்களையும் ஜனங்கள் பார்த்தபாடில்லை, வாழ்க்கையில் விடுதலை அடைந்ததும் இல்லை. காரணம் என்னவென்றால், சொல்ல வேண்டியதை சொல்லி அவர்கள் கேட்க வேண்டியதை கேட்டு உண்மையான ஒரு விடுதலைக்கு வருகின்ற பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கை சூழலில் விடுதலை அடைய முடியும். அல்லேலூயா! எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக முதலாவது மனஸ்தாபப்பட்டு அதற்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறானோ அவன்தான் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் உயர்த்தப்படுவான், அவனுடைய பிரச்சனைகளிலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுவான், அவனுடைய கட்டுகளிலிருந்து அவன் அவிழ்த்து விடப்படுவான். ஏனென்றால் இயேசு அதைத்தான் சொன்னார், அற்புதங்களுக்காக என்னை தேடக்கூடாது, நீங்க அழிந்து போகிற காரியங்களுக்காக என்னை தேடக்கூடாது, மேலானவைகளுக்காக தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? ஃபார்முலாவை மாத்திட்டோம். தேவனுடைய ராஜ்யத்தை கடைசியில தேடுகிறேன், சாக போற நேரத்தில் தேடுறேன். இப்ப எனக்கு தேவையானது என்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான காரியம். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு விதியை வைத்திருந்தார் என்றால் அந்த விதியை சரியாக உபயோகிக்கணும் இல்லையா? ஆண்டவர் தெளிவாக சொன்னார், முதலாவது நீ தேட வேண்டியது பாவ மன்னிப்பு.
முதலாவது தேட வேண்டியது பாவ விடுதலை, முதலாவது தேட வேண்டியது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இவைகளை தேடுகிற பொழுது நீ தேடாமலே என்ன கிடைக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேடாமலே என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். சாலமன் கேட்டானா, பணத்தை கொடு, காசை கொடும், செல்வத்தை கொடும், வெள்ளியை கொடும், பொண்ணை கொடுன்னு கேட்டானா? பிற நாடுகளின் எனக்கு விடுதலை கொடும் என்று கேட்டானா? எதிரிகள் வீழ வேண்டும் என்று கேட்டானா? ஒன்றும் கேட்கல. கேட்டதெல்லாம் என்ன? ஞானத்தை கேட்டான், ஞானமாக கேட்டான். அவன் பெற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, நாமும் முதலாவதாக தேவனை தேட வேண்டும், தேவ உறவை தேட வேண்டும், தேவ ஐக்கியத்தை தேட வேண்டும், தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை தேட வேண்டும். தேவன் நாம் எதை அடைய வேண்டும் என்று நமக்கு ஒரு இலக்கை நியமித்தாரோ அந்த இலக்கை நோக்கி நாம் தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் கொடுக்கப்படும். அந்த தெய்வீக விதிகளுக்கு நாம் உட்படாத காலம் வரைக்கும் எவ்வளவுதான் நாம் விசுவாசித்தாலும், எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் நாம் பரவசமாக காரியங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் உகந்த விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவையானது என்னவென்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தினங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகள் இருக்கலாம், சோதனைகள், பிரச்சனைகள் இருக்கலாம், கடந்து செல்வதற்கு வழி தெரியாமல் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்வதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், அன்பானவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களால் கடக்க முடியாத சூழ்நிலைகளிலே உங்களை கடந்து போக வைப்பார். அன்றைக்கு யோர்தானையும் எரிகோவையும் கடந்து போக வைத்த அதே தேவன் இன்று உயிருள்ளவராக உலாவிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலும் கடந்து போக செய்வார். ஆனால் நீங்கள் தேட வேண்டியது எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் சில காரியங்களை பார்க்கும்படியாக கடந்து செல்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது தேட வேண்டியது என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு முக்கியமாக தேவைப்படுவது என்ன? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில இன்றைய சூழ்நிலை தேவைப்படுவது என்ன? நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? பயங்கரமான ஒரு காலத்திலே, தீவிரவாதங்கள் பெருகி இருக்கிற காலத்திலே, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத காலத்திலே, பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை பெருகி கொண்டிருக்கிற காலத்திலே, மனைவிகள் உண்மை இல்லாமல், கணவன்கள் உண்மை இல்லாமல், சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே, பலவிதமான நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்திருக்கிற காலகட்டத்திலே, எதிர்பாராத நோய்கள் நம்மை வந்து தாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே, எந்த நேரத்தில் எந்த பயங்கரம் யாருடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? அற்புதங்களை பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அல்ல, உதவிகளை பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அல்ல. முதலாவது நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தம். அல்லேலூயா, the voice of God. ஒன்று சாமுவேல் மூன்றாம் அத்தியாயத்தினுடைய ஒன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லை, தேவனுடைய சத்தம் கேட்கப்படாத ஒரு காலமாக இருந்தது. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஊழியர்கள் மூலமாக நாம் தேவ சத்தத்தை கேட்க முடியாமல் மனித சத்தத்தையே தேவ சத்தம் என்று கேட்டு ஏமாறத்தக்க ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் சொல்லலாம், நிறைய வேதாகமங்கள் இருக்கிறது, வேதாகம விளக்க உரைகள் இருக்கிறது, ஏராளமான செய்திகள் அறிவிக்கப்படுகிறது, புஸ்தகங்கள் வெளிவருகிறது, தொலைக்காட்சி மூலமாக ஏராளமான செய்திகள் சொல்லப்படுகிறது. எந்த கிறிஸ்தவ வீட்டுக்கு போனாலும் ஏராளமான பத்திரிகைகள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சமா என்று நாம் கேட்கலாம். ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம். மனிதர்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்ற பெயரிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி மூலமாக பேசப்படுகிற ஏராளமான வார்த்தைகள் தேவ சத்தம் என்ற பெயரிலே மனித சத்தங்களாக துரித்துக் கொண்டிருக்கின்றது. தேவ சத்தத்தை கேட்க முடியாத காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவ ஊழியர்கள் தங்களுடைய சொந்த சத்தத்தையே தேவ சத்தம் என்ற பெயரை சொல்லி வெளியிட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே வாழ்கிற நமக்கு என்ன வேண்டும் தெரியுமா? தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. We must be well familiar with the voice of God. தேவனுடைய சத்தத்தோடு நமக்கு பழகி இருக்க வேண்டும். பைபிளோட பழகி இருக்கலாம், ஜபத்தோடு பழகி இருக்கலாம், ஆலயத்தோடு பழகி இருக்கலாம், மத சட்டத்திட்டங்களோடு பழகி இருக்கலாம், தேவ சத்தத்தோடு பழகி இருக்கிறோமா? அருமையான தேவ சத்தத்தை கேட்பது என்பது இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறான்னா, அதெல்லாம் நமக்கு முழு கூடுமா? நம்மள சாதாரணமான விசுவாசிகள், ஏதோ பாவம்,
ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரோம் போறோம், அதோட சரி. அதுக்குன்னு கொஞ்சம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க தான் பரலோக தரிசனம் எல்லாம் பெறுவாங்க, அவங்களோட தான் ஆண்டவர் பேசுவார். இல்லை, யோவான் 10 27 வசனம் சொல்லுகின்றது, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். My sheep hear my voice. They are following me. I know them. என்னுடைய ஆடுகளின் சத்தத்தை கேட்கிறது, அவைகள் என்னை பின்பற்றுகிறது, அவைகள் என்னை அறியும், அவைகளை என்னிடத்திலிருந்து ஒருவரும் பறித்துக்கூட முடியாது. They will not be perished. தொடர்ந்த வசனங்களை பார்க்கும்போது அவைகள் கெட்டு போவதே இல்லை, அவைகளை யாரும் பறித்துவிட முடியாது. யார் தேவ சத்தத்தை கேட்கிற ஆடுகள், தேவ சத்தத்தை கேட்கிற ஆடுகள். அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய முடியும்? They can hear the voice of God. நீங்களும் தேவ சத்தத்தை கேட்கலாம், நீங்களும் தேவ சத்தத்தை கேட்கலாம். தேவனை தேடுகிற எல்லோரும் தேவ சத்தத்தை கேட்கலாம். தேவ சத்தம் கேட்க கூடாதபடிக்கு நம்முடைய காதுகள் இருக்கும் என்று சொன்னால் நாம் இன்னும் தேவனை அறியவில்லை. இதுதான் ஆன்மீக சொல்வது, வேதம் சொல்வது. அல்லேலூயா. தேவ சத்தம் என்பது நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் உடனே இந்த காதுகளினால் கேட்கிற சத்தத்தை கற்பனை பண்ணக்கூடாது. நான் ஒரு ஆடியபிள் வாய்ஸ் குறித்து பேசல. தேவ சத்தம் என்பது நம்முடைய ஆத்துமாவில துணிக்கிற சத்தம், ஆவியில துணிக்கிற சத்தம். தேவ சத்தத்தை நம்முடைய ஆவியில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். We can recognize the voice of God in our soul and in our spirit. தேவ சத்தத்தை நம்முடைய ஆவியில, நம்முடைய உணர்வுகள்ல, நம்முடைய ஆத்துமாவில நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மனிதர்கள் காதுகளில் கேட்கிற ஒரு சத்தம் போல அல்ல, தேவன் வித்தியாசமான முறையில் அந்த சத்தத்தை துணிக்கிறார். அப்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? We can say that God speaks. ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. இவ்விதமாக பேசுகிற சத்தத்தை கேட்கிற அனுபவம் உடையவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மட்டுமே ஆண்டவரை பின்பற்ற முடியும். அந்த 27 வசனம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, அவைகள் என்ன செய்கிறது? என்னை பின்பற்றுகிறது. ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்ற காரணத்தினாலே பின்பற்றுகிறது. மேய்ப்பனுடைய சத்தம் ஆடுகளுக்கு கேட்கலன்னு வச்சீங்களா, எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? முடியாது, அப்படித்தானே? அல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தத்தை அவைகள் கேட்கிற காரணத்தினால் தான் அந்த மேய்ப்பனின் பாதையில் அவைகள் போய்கொண்டிருக்கிறது. எனவே மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள் பின் செல்லுகிறது. இன்னொரு உண்மை என்னவென்று சொன்னா, எப்போ ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் தெரியுமா? அந்த ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்றி செல்லுகிற பொழுது. பின்பற்றி செல்லுகிற ஆடுகள் சத்தத்தை கேட்கிறது, சத்தத்தை கேட்கிற ஆடுகள் பின்பற்றுகிறது. இரண்டும் ஒன்றிணைந்து செயல்படுகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய ஆடுகளாக நாம இருந்தா ஆண்டவருடைய சத்தம் நமக்கு தெரியும். இன்றைய ஏராளமான கிறிஸ்தவ மக்களுக்கு தேவ சத்தம் தெரியல. அதனால்தான் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு உபதேசத்தை சொல்றாரு, அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்னொரு ஊழியக்காரர் வந்து ஒரு சத்தத்தை சொல்றாரு, அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒருவர் சொல்றாரு, நான் இப்பதான் பரலோகத்துக்கு போய் 3 அங்கேயே தங்கிட்டு வந்திருக்கேன்னு அதையும் நம்பிடுறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால நான் நரகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னா அதையும் நம்பிடுறாங்க. எதையுமே ஆட்சேபனை கிடையாது. ஏன் இவர் சத்தமா அவங்களுக்கு தேவ சத்தம் தான், அவர் சத்தமும் தேவ சத்தம் தான். ஏன் தேவ சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தேவ சத்தத்தை கேட்டு பழகி கொண்டவன் மனிதர்கள் தேவ சத்தம் என்ற பெயரில் சொல்லுகிற சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்வான். எனவே நாம் தேவ சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய, தேவ சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்திற்குள் இருக்கிறோம். அருமையானவர்களே, தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு ஒன்றும் நாம பெரிய தியாலஜி எல்லாம் படிச்சிருக்கணும் கட்டாயம் கிடையாது. பைபிள் ரொம்ப படிக்க தெரிந்து ரொம்ப புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் இருந்தால்தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும் சொல்லக்கூடாது. ஆபிரகாம்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம பைபிள்ல, இல்லையா? ஆபிரகாம் நமக்கு யாரு? He is the father of faith. விசுவாசத்தினுடைய தகப்பன், விசுவாசிகளுடைய தகப்பன். அந்த ஆபிரகாம் எந்த தியாலஜி படிச்சிருந்தாரு? அவர் காலத்துல பைபிள் இருந்ததா? அவர் காலத்துல சர்ச் இருந்ததா? அவர் காலத்துல பிரேயர் ஃபெலோஷிப் இருந்ததா? அவர் காலத்துல டிவி மினிஸ்ட்ரி இருந்ததா? இல்ல பைபிள் ஸ்டடி இருந்ததா? ஒண்ணுமே கிடையாது, இல்லையா? பிலிவேஸே கிடையாது. ஆனா அந்த மனிதன் தேவனுடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான், இல்லையா? பைபிள படிக்கிறோம்ல. ஒரு படிப்பறிவில்லாத ஒரு மனிதன்,
கிராமவாசியான மனிதன், நாகரிகத்தை சரியாக அறியாத மனிதன், உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற அளவிற்கு பரந்த ஞானம் இல்லாத ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதன், ஆடுகளை மேய்க்கிற தொழிலை செய்து கொண்டிருந்த மனிதன், அவனை ஆண்டவர் அழைத்து அவனை தம்முடைய சித்தத்தின் பாதையில் நடக்க செய்து அவனுக்கு அவர் பேசினார். அந்த சத்தத்தை அவன் கேட்டான். அந்த சத்தத்தை கேட்டதனுடைய விளைவாக ஒரு நாள் உன்னுடைய மகனை எனக்காக பலியிடு என்று சொன்ன பொழுது அவன் முன்பின் யோசிக்காமலே அதற்கு தயாரான காரணம் என்ன? பேசுகிற சத்தம் யாருடைய சத்தங்கிற நிச்சயம் அவனுக்கு இருந்தது, தேவனுடைய சத்தம் என்ற நிச்சயம் இருந்தது. ஒரு படிப்பறிவில்லாத ஒரு கிராமவாசியை அழைத்து ஆண்டவர் பேசி அவனை தேவன் பெரிய ஒரு தேவ மனிதனாக மாற்றி விசுவாசியுடைய தகப்பனாக அவனை உருவாக்க முடியும் என்றால், அருமையான சகோதரனை சகோதரியே, உன்னோட ஆண்டவர் பேச முடியாதா? பேசுவார். எப்பொழுது பேசுவார்? அவருடைய ஆடாக மாற வேண்டும். அவருக்கு ஆடுகளாக நாம மாறி அவருடைய வழிகளில் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நடக்கிற பொழுது அவருடைய சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தான் இனி உள்ள காலங்களிலே வாழ்வார்கள். ஏனென்றால் நாம் பலவிதமான இரச்சல்களுக்கும் மத்தியிலே, பலவிதமான பயங்கர ஓசைகளுக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடம்பரத்தின் ஓசை அதிகமாக இருக்கிறது. ஆசாபாசங்களுடைய ஓசை நம்மைகள் சுற்றிலும் பேரிரைச்சலாக கேட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான பயங்கரங்களின் ஓசைகள், தவறான வாழ்க்கையினுடைய ஓசைகள், பல விதங்களிலே பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டுகிற ஓசைகள், இந்த பெரும் சத்தங்களுக்கிடையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நம்முடைய இருதயத்திலே சோர்வின் ஓசை, பலவீனத்தின் ஓசை, கவலைகளின் ஓசை, பலவிதமான நெருக்கடிகளின் ஓசை, இப்படிப்பட்ட பல்வேறு ஓசைகளுக்கு மத்தியிலே பேர் இரைச்சல் நிறைந்த ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பேர் இரைச்சல்களுக்கு மத்தியிலே நாம் தெளிவான ஒரு பாதையில் நடக்க வேண்டும் என்றால், இந்த பேர் இரைச்சல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஆண்டவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை ஆத்துமாவில் கேட்கணும். அலேலுயா, அலேலுயா. பேர் இரைச்சல்களை மேற்கொள்வதற்கு நமக்கு தேவையானது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற அனுபவம். இந்த தேவனுடைய மெல்லிய சத்தம் இருதயத்தில் கேட்கிற வேளையில எல்லா உலகத்தினுடைய பேரோசைகளை அது என்ன செய்து விடுகிறது? மேற்கொண்டு விடுகிறது. வாழ்க்கையிலே நாம் நம்மை சோர்ந்து போக செய்கிற, பலவீனப்படுத்துகிற, துக்கப்பட செய்கிற எல்லா ஓசைகளையும் அது மேற்கொள்ளுகிறது. அந்த சத்தத்தை கேட்பதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த வருடத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும். கப்பலிலே பயணம் செய்தவர்கள் 14 நாட்களாக மரண பீதியினுடைய விளைவாக எதையும் உண்ணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் சாவுகிறோம் தெரியல, எதுக்கு போய் சாப்பிட்றோம்? அந்த துக்கத்தோடு, அந்த வேதனையோடு, அந்த பயத்தோடு அங்கே அவர்கள் அங்கே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பேரிரைச்சல், மழையினுடைய ஓசை, புயலினுடைய ஓசை, பெருங்காற்றினுடைய ஓசை, அதன் மத்தியிலே கப்பலும் உடைகிற ஓசை, அதன் மத்தியிலே அங்கே பயணம் செய்கிறவருடைய பயத்தின் ஓசை, கலக்கத்தின் ஓசை, பீதியின் ஓசை, ஆக முற்றிலும் வேதனைக்குரிய கலக்கத்திற்குரிய அந்த ஓசைகளுக்கு நடுவிலே அவர் போய்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அந்த பேர் இரைச்சல்களுக்கு மத்தியிலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காதுகளுக்குள்ளாக, அவனுடைய ஆத்துமாவுக்குள்ளாக ஆண்டவர் பேசுகிறார். பவுலே, பயப்படாதே, பயப்படாதே, fear not. எல்லா பேரோசைகளும் அங்கே எழும்பி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பேரோசைகளுக்கு நடுவிலே ஆண்டவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தில் கேட்கிறது. பவுலே, பயப்படாதே, உன்னை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் இறுதியிலே நீ எங்கே நிற்க வேண்டும் என்று நான் திட்டம் வைத்திருக்கிறேனோ அங்கே போய் நிற்பாய். பேர் இரைச்சலை கண்டு பயப்படாதே, மழையை கண்டு பயப்படாதே, இருளை கண்டு பயப்படாதே, நட்சத்திரங்கள் தெரியவில்லை என்று பயப்படாதே, புயல் வேகமாக அடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பயப்படாதே, கப்பல் உடைந்து கொண்டிருக்கிறது என்று பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ரோமாபுரிக்கு சென்று சேருவாய். நீ செல்லுகிற பயணத்தில் உனக்கு எதிராக எத்தனை காரியங்கள் நடந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதே. காரணம் என்னவென்றால், நான் வந்து கொண்டிருக்கின்றேன், நீ போய் சேருவாய் என்று. அந்த மனிதன் எல்லாரையும் தட்டி எழுப்புகிறான், வாருங்கள், சாப்பிடுங்கள், பயப்படாதீர்கள், என்னை ஆட்கொண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே வந்து பேசினார் என்று சொல்லி
அவன் அவர்களை தைரியப்படுத்துகிறான், ஊக்குவிக்கிறான், உற்சாகப்படுத்துகிறான், பயப்படாதிருங்கள். எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள், பயத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். பாருங்கள், தேவ சத்தம் கேட்கின்ற ஒரு தேவ மனிதன் அந்த கப்பலிலே பிரயாணம் செய்த காரணத்தினாலே நூற்றுக்கணக்கான பயம் நிறைந்த மனிதர்கள் அங்கே பயத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் தேவ சத்தம் கேட்கிற ஒருவர் இருந்தா அந்த குடும்பத்தினுடைய அமைதியற்ற சூழ்நிலையே நீங்கும், அந்த குடும்பத்தில் இருக்கிற பயம் நீங்கும். அல்லேலூயா. தேவ சத்தம் கேட்கிற இருதயம் எல்லாருடைய இருதயத்தினுடைய பயத்தையும் அகற்றக்கூடிய அளவிற்கு அது ஆற்றல் உள்ளதாக மாறும். தேவ சத்தம் கேட்கிற ஒரு மனிதன் அங்கே இருந்தான். இன்றைக்கு தேவ சத்தம் கேட்கிற மனிதர்கள் சபைகளிலே இல்லாத ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஊழியங்களிலே இல்லாத நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, சமுதாயத்தில் இல்லாத நிலைமையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, குடும்பங்களில் இல்லாத நிலை காணப்படுகிறது. தேவ சத்தம் கேட்க வருவோம். தேவ சத்தம் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு மத்தியிலே நம்மை திடப்படுத்தி நிறுத்தும். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படாதீங்கள் என்று சொல்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 மத்தேயுடைய 24 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அவனோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த கப்பலில் எல்லோரும் பயந்து கலங்கி கொண்டிருந்த பொழுது அந்த அமர்ந்த சத்தம் கேட்ட மனிதன் எல்லாரையும் தைரியப்படுத்தி எல்லோரும் சென்று சேர்கிறார்கள். அல்லேலூயா. இந்த தேவ சத்தத்தை கேட்பதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பிற்கு செவி கொடுப்போம். தேவையானதெல்லாம் தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் தான். இந்த சத்தம் கேட்கிற பொழுது எல்லா பேரோசைகளுக்கு நடுவிலும் தைரியமாக இருப்போம். அன்றைக்கு சீடர்கள், ஐயோ படகு மூழ்கப் போகிறதே, பேரலைகள் வேகமாக எழுந்து அடித்துக் கொண்டிருக்கிறதே, உமக்கு கவலை இல்லையா என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏன் பயப்பட்டீர்கள்? அது கொந்தளிக்கட்டும், அது சத்தம் எழுப்பட்டும், என்ன வேண்டுமானால் நடக்கட்டும், நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி விசுவாசமாக இருக்க சொல்லி அந்த பேரோசைகள் எல்லாம் அடக்குகிறார். அவருடைய அமர்ந்த ஓசை அவர்களை தைரியப்படுத்தினது. இதுதான் நமக்கு இன்றைக்கு அவசியம். எவ்வளவு பணத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம், எவ்வளவு பொண்ணை சேர்த்து வைக்கலாம், செல்வங்களை சேர்த்து வைக்கலாம், வாழ்க்கையிலே நம்மை சுற்றி அடித்து கொண்டிருக்கிற புயல்களை அடக்குவதற்கு என்ன செய்வது? இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பணம் இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது, அந்தஸ்து ஆஸ்தி எல்லாம் இருக்கிறது, ஆனால் அங்கே புயலும் இருக்கிறது, பெருங்காற்று வீசி கொண்டிருக்கிறது, அமைதி இல்லை, சேர்த்த செல்வங்கள் அனுபவிக்க முடியல, வேதனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்கள், இந்த சத்தங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் நாம் தேவ சத்தம் கேட்கிற மனிதனாக மாற வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனை சுற்றிலும் ஒரு பயப்படத்தகுந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆதியாகமம் 15 மத்தேயத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம். 14 மத்தேயத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இன்னொரு தேசத்திலிருந்து இந்த கானான் தேசத்தில் வந்து குடியிருக்கிற ஆபிரகாமுக்கு பல எதிரிகள் உருவாகி விடுகிறார்கள். ராஜாக்களை எதிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே இப்பொழுது ராஜாக்களுக்கெல்லாம் அவன் எதிரியாக மாறுகிறான். இந்த ராஜாக்களாலே அவனுக்கு எந்த ஆபத்து எந்த நேரத்திலும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் கலங்குகிறான். அந்நிய ஊரில் இருக்கிறோம், நாம் எதிர்த்திருப்பது சாதாரண ஜனங்களை அல்ல, ராஜாக்களை எதிர்த்து நிற்கிறோமே, என்ன நடக்கப் போகுமோ என்கிற ஒரு பயம் அவனுடைய இருதயத்திற்குள் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த பயம் அவனுக்குள் ஏற்படுகிற பொழுது, கலக்கம் ஏற்படுகிற பொழுது, அந்த பேரிரைச்சல் கேட்ட அந்த நேரத்திலே தேவன் அங்கே வருகிறார். அவனுடைய இருதயத்திலே பேசுகிறார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன், பயப்படாதே, ஐ ஆம் யுவர் ஷீல்ட், நான் உன்னுடைய கேடகமாக இருக்கிறேன், உன்னை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் கவலைப்படாதே, உனக்கு எதிராக எத்தனை எதிரிகள் இருக்கிறார் என்பதை குறித்து கவலைப்படாதே, யார் யாரெல்லாம் உனக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உனக்கு எதிராக உன்னை படுகொலையில் தள்ளுவதற்காக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவலைப்படாதே, நான் உங்களுக்கு உனக்கு ஒரு கேடகமாக இருக்கிறேன், இந்த கேடகத்தை கடந்து வந்து ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது. ஆபிரகாமே தைரியமாக இருந்து சொன்னான். அந்த அமர்ந்த மெல்லிய ஓசை அவனை திடப்படுத்தினது, பலப்படுத்தினது. அருமையானவர்களே, இன்றும் அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதிர்ப்புகள் இருக்கலாம், பிறருடைய பயமுறுத்தல்கள் இருக்கலாம், பிறருடைய சதிகள் வேலை செய்து கொண்டிருக்கலாம். இவைகளை நம்முடைய மாம்சீக புயத்திலே சந்திக்க செல்லும் என்று சொன்னால் சந்தித்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு நம்ம பத்திரிகைகளை பார்க்குற வேளையில் இவன் அவனை வெட்டினான், அவனை இவனை வெட்டினான், தினசரி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். புய பலங்களை கொண்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற எதிர்ப்புகளையும் தங்களை சுற்றிலும் இருக்கிற எதிரிகளையும் அவர்கள் மேற்கொள்ள செல்லுகின்ற காரணத்தினாலே கொலைகளும்
மரணங்களும் தொடர்ந்து கொண்டு குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், எதை குறித்தும் கவலைப்படாது, நான் உனக்கு யாராக இருக்கிறேன், கேடகமாக இருக்கிறேன். அந்த ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருப்பார். ஒரு காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பாருங்கள், அந்த கொரிந்து பட்டணத்தில் அவன் ஊழியம் செய்ய வருகிறான். ஊழியம் செய்ய வருகிற பொழுது எதிர்ப்புகள் வருகிறது, பலர் அவன் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. எனவே இந்த ஊரை விட்டே போடிவிடலாம், போதும், ஊழியம் செய்தது, இந்த எதிர்ப்புகளை நம்மால் சந்திக்க முடியாது என்று சொல்லி அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான், நாளை தினம் இந்த ஊரை விட்டே போய்விடுவோம் என்று. ஆனால் அந்த நேரத்தில் தான் இரவில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக்கி சொல்கிறார், பவுலே பயப்படாதே, ஒருவன் உனக்கு எதிராக தீங்கு எதுவும் செய்ய முடியாது. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு, அவர்களெல்லாம் நீ வழி நடத்த வேண்டும், அவர்களெல்லாம் நீ ரட்சிக்க ரட்சிப்பின் செய்தி கூறி அவர்களை ரட்சிப்புகள் கொண்டு வர வேண்டும். நீ எங்கும் ஓட தேவையில்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன், பயப்படாதே. அருமையானவர்களே, இந்த சத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கணும். இந்த சத்தம் கேட்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த சத்தம் கேட்கிற வாழ்க்கையின் மூலமாகத்தான் வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இந்த சத்தம் கேட்கிற அனுபவம் இல்லை என்றால், நம்முடைய கிறிஸ்தவ பக்தியாலோ, நம்முடைய கிறிஸ்தவ பாரம்பரியங்களினாலோ, நம்முடைய கிறிஸ்தவ வழிபாடுகளினாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாவற்றையும் விட முதலாவது தேட வேண்டியது இந்த சத்தம் கேட்கிற அனுபவத்தை தான். எனவே இந்த ஆண்டில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முக்கியமாக ஏறெடுக்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், உம்முடைய சத்தத்தினுடைய இருதயத்தில் கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவிற்கு ஆடுகளாக மாறணும். நம்மில் அநேகர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம், வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்த்து பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம், வணக்குகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம், பழையற்பாட்டு ரகமாக ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பழையற்பாட்டில் எல்லாம் வணக்கங்களும் வாழ்த்துகளும் பாட்டுகளும் பலவிதமான துதிகளும் ஸ்தோத்திரங்களும் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இவைகள் மட்டும் போதாது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் முக்கியமாக நம்ம எதற்கு அழைத்தார், அவர் என்ன செய்ய வேண்டும், நாம் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே என்னை ஆராதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம், எதற்கு அழைத்தார் நம்மை? நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும், யூ மஸ்ட் ஃபாலோ மீ. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றி வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை. இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்தவத்தில் நம்ம அநேகர் என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றால், வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பக்தியை மட்டும் நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம், காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம், நிறைய பாடல்களை உருவாக்கி பாடிக்கொண்டே இருக்கிறோம். பாடல்களுக்கு குறைவே இல்லை. சினிமா துறையில் வந்த பாடல்களை விட அதிகமான பாடல்கள் நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் தான் எழுப்பியிருக்கு. அவ்வளவு பாடல்கள் ஆண்டவரை வாழ்த்தி 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 பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் வாழ்க்கை முறைகள் பிரகாசிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்ட நாம் ஆராதனை செய்வதோடு நின்று விட்டோம், வணக்கங்கள் தெரிவிப்பதோடு நின்று விட்டோம். ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் இருக்கிறான்னு வச்சுங்களா, அவர் நல்லதெல்லாம் சொல்றாரு, நல்ல நிறைய நெறிமுறைகள் எல்லாம் சொல்றாரு, வழிகாட்டுதெல்லாம் கொடுக்கிறாரு. நாம் அதையெல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது, அதையெல்லாம் ஆனர் பண்றதும் கிடையாது. ஆனா அவர் எங்க பார்த்தாலும் என்ன பண்றோம், கும்பிடு போடுறோம், வணக்கம் தெரிவிக்கிறோம். அவரை பார்த்தாலே ஒரு மரியாதை, அவரை ஊர்ல முக்கியமா கூட்டங்கள் எல்லாம் போட்டு அவரை கௌரவிக்கிறோம். இதனால என்ன பிரயோஜனம்? அவர் நல்லதை சொல்றாரு, நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கிறாரு, உயர்ந்த வாழ்க்கை முறைகளை சொல்லி கொடுக்கிறாரு. அதை நாம் என்ன செய்யணும், கேட்டு பின்பற்றணும். அதுதான் முக்கியம். ஆக ஒரு வழிபாட்டுத்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து இயேசு காண்பிக்கின்ற வாழ்க்கை முறை அனுபவத்திற்கு நாம் வர வேண்டும். அப்படி அவரை பின்பற்ற வருகிற பொழுதுதான் அவருடைய சத்தம் கேட்கும். நாம் எங்கேயோ ஒரு கோயில் கட்டி வச்சுட்டு அங்கேயே வழிபாடு செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தோம்னா தேவ சத்தம் கேட்காது. ஆண்டவர் சொன்ன பாதையில் நடக்கணும். ஆண்டவருடைய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்து வருகிற பொழுது அப்போ என்ன செய்யலாம், தென் வீ கேன் லிசன் த வாய்ஸ் ஆஃப் காட், ஆல்சோ வீ கேன் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஆல் அவர் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளும் அவர் நம்ம பின்பற்ற முடியும். இதுதான் அழைப்பு. இந்த தேவ சத்தத்தை கேட்க பழகி கொண்டோம் என்றால், அருமையான சகோதரனே, எல்லா பயமும் நம்மை விட்டு விலகி போகும். நாம் தடுமாறுகிற சூழ்நிலையை, தத்தளிக்கிற சூழ்நிலையிலே நாம் நெருக்கப்பட்டிருக்கிற நிலைமையில ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வந்து பேசுவார். எல்லா நேரங்களிலும் நம்முடைய அண்ணன் தம்பிகள் வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. எல்லா நேரங்களிலும் நம்முடைய உறவுகள் வந்து நமக்கு தெம்பூட்ட முடியாது. ஒருவராலும் தெம்பூட்ட முடியாத இக்கட்டான சூழலை நாம் நிற்க நேரிடும். ஆண்டவர் தான் நமக்கு தைரியம் தர முடியும். ஆண்டவர் தான் நம்மை திடப்படுத்த முடியும். அவருடைய சத்தம் மட்டும்தான் எங்க போனாலும் கேட்கும். அல்லேலூயா. அதைத்தான் பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த அந்த கடல்ல கூட அவருடைய சத்தம் கேட்டது.
இல்லையா? ஆபிரகாம் வாழ்ந்த ஊர்லும் அந்த சத்தம் கேட்டது. தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் அவன் புறப்பட்டு சென்று அடுத்த ஊர்ல நின்ற பொழுது அந்த இடத்திலும் அந்த சத்தம் கேட்டது. நாம் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் ஒரே ஒரு சத்தம் தான் நமக்கு வழிகாட்டல் தர முடியும், ஒரே ஒரு சத்தம் தான் நம்மை உற்சாகப்படுத்த முடியும். அந்த சத்தம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்க நாம் பழகணும். அடுத்ததாக நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கும்படியே கடந்து செல்வோம். நமக்கு மிக தேவைப்படுகிறது என்ன? முதலாவது பார்த்தோம் தேவனுடைய சத்தம். இரண்டாவதாக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானது என்னவென்றால் எபேசியர் 3:19 19வது வசனம். இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் நாம் பார்க்கிறோம் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமாக நமக்கு நிகழ வேண்டிய என்னவென்று சொன்னால் நாம் எல்லாம் ஆண்டவருடைய அன்பை நம்முடைய அனுதின வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை குறித்த ஒரு நாலெட்ஜ் மட்டும் போதாது. ஒரு காமன் நாலெட்ஜ் நமக்கு இருக்கலாம், அது போதாது. நம்ம என்ன செய்யணும்? வி மஸ்ட் என்ஜாய் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை அனுபவிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்றல்ல, என்ன செய்ய வேண்டும்? கம் அண்ட் டேஸ்ட் தட் காட் இஸ் குட். ஆண்டவர் நல்லவர், அன்பானவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். இந்த ஆண்டில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முக்கியமாக தேட வேண்டிய என்னவென்று சொன்னால் ஆண்டவரே நீ ரொம்ப அன்புள்ளவர் என்று பைபிள் சொல்லுதப்பா. கல்வாரியில் உம்முடைய இரத்தத்தை சிந்தி நீர் ஜீவனை கொடுத்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே இந்த அன்பை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே நம்மில் அநேகருக்கு அன்பை குறித்து அறிவு தான் இருக்கிறது, அனுபவம் இல்லை. அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த அறிவு என்ன செய்ய வேண்டும்? That knowledge must be converted into experience. அனுபவங்களாக மாறணும். தேவன் அன்புள்ளவர் என்று அறிந்து வைத்திருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த அன்பை என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக கடந்து வரணும். தேவ அன்பை நாம் அனுபவிக்கிற வேளையில் எந்த வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் அவைகளை நாம் தைரியமாக சந்திக்கின்ற ஒரு விசேஷமான ஆற்றல் நமக்கு வருகிறது. இந்த உலகம் நாம் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் நமக்கு தராது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சில குறைவுகளோடும் சில தாழ்ச்சிகளோடும் சில இல்லாமைகளோடும் சில போராட்டங்களோடும் நாம் வாழ வேண்டியது கட்டாயம் என்று இந்த உலக வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். வேதத்திலும் பார்க்கும் பொழுது அதைத்தான் பார்க்கிறோம். நம் அனைவருக்கும் ஆண்டவர் மிக சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாக்குறுதி பண்ணலை. அப்படி ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறதாக இருந்தால் நாம் யாரும் இந்த உலகத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு விரும்ப மாட்டோம் இல்லையா? இந்த உலகமே நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பெட்டராக இருக்கும் இல்லையா? இதே போதுமே. சாப்பிடக்கு நல்ல சாப்பாடு இருக்கிறது, ட்ரெஸ் பண்ண நல்ல ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது, வாழ்கிறதுக்கு எல்லா என்ஜாய்மெண்ட்ஸும் இருக்குது. அப்போ எதுக்கு நமக்கு பரலோகம்? இங்கேயே இருந்துக்கலாங்கிற எண்ணம் தான் வரும் இல்லையா? இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற எல்லாம் நமக்கு கிடைக்காது சகோதரர்களே, சகோதரிகளே. சில குறைவுகள் மத்தியில் தான் போக நேரிடும், சில பிரச்சனைகளும் மத்தியில் தான் கடந்து செல்ல நேரிடும். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே நாம் சந்திக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவுகளாக மாறிவிடும். வாழ்க்கையிலே நமக்கு நாம் சந்திக்க நேருகிற குறைவுகள் நம்மை வருத்தாதபடிக்கு, நம்மை சோர்ந்து போக செய்யாதபடிக்கு தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய நிறைவை கொடுக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பைபிள் வேதத்தில் பார்க்குற வேளையில் வாசிங்கள் 1 Corinthians 4:11. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் தங்க இடமில்லாதவர்களுமாக இருக்கிறோம். சொந்த வீடு கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, அணிகிறதுக்கு நல்ல உடைகள் கிடையாது. யாருடைய நிலைமை இது? அப்போஸ்தலனாகிய பவுலின் நிலைமை. கடைசியில் சொல்றாரு, இந்நேரம் வரைக்கும் நல்ல சாப்பாடு எங்களுக்கு இல்லை, நல்ல ட்ரெஸ் எங்களுக்கு இல்லை, தங்குறது கூட நல்ல வீடு இல்லை, நாங்களெல்லாம் துடைத்து போடப்படுகிற புழுதிகளைப் போல எண்ணப்படுகிறோம், குப்பைகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஒரு பெரிய தேவ ஊழியர் அவருடைய நிலைமை இதுதான். ஆனால் அதே தேவ ஊழியர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? 2 Corinthians 5:14 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்குகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்குகிறது. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:36 வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? பட்டயமோ மரணமோ நாசமோசமோ பஞ்சமோ நிர்வாணமோ எதுவும் வரலாம், ஆனா என்ன செய்ய முடியாது? நத்திங் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் கிரைஸ்ட்.
கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. பாருங்கள், ஒரு சொந்த வீடு கிடையாது, சாப்பிடறதுக்கு நல்ல வசதி கிடையாது, பணம் காசு கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்றான், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. காரணம் என்ன? அந்த அளவிற்கு கிறிஸ்துவனுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி இருக்கிறான். அந்த அளவிற்கு தேவனுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையில ருசித்து இருக்கிறான். உலகத்தினுடைய குறைவுகள் அவனுக்கு குறைவாக தெரியவில்லை. எனவேதான் பிலிப்பியர்களுக்கு எழுதுகிற பொழுது எழுதுவார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாக இருக்க போதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தேவ அன்பை அனுபவிக்கிற ஒரு மனிதன், தேவத்தினுடைய பிரசன்னத்திலே வாழுகிற ஒரு மனிதன். எனவே வாழ்க்கையிலே சில காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்படாமல் இருந்த பொழுதிலும் கூட அவயத்தில் பார்க்கிறோம். பவுல அப்போஸ்தலனுக்கே ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு முள் என்று குறிப்பிடுகிறான், அது என்ன முள் என்று தெரியாது, ஆனால் அது நீங்க வேண்டும் என்று மூன்று முறை ஜபம் பண்ணுகிறான். ஆனால் அந்த விண்ணப்பம் கேட்கப்படவில்லை. என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லி முடித்து விடுகிறார். ஆக அவன் எதிர்பார்த்த அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆயினும் கூட அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது, அந்த அளவிற்கு அந்த அன்பை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த அன்பு தாங்க நமக்கு அவசியம். இந்த அன்புதான் நம்முடைய இருதயத்துக்கு தேவை. எவ்வளவுதான் நாம் வசதியுடையவளாக மாறினாலும் சரி, எவ்வளவுதான் அந்தஸ்துடையவளாக மாறினாலும், நம்முடைய இருதயத்திற்கு தேவை என்ன தெரியுமா? அன்பு. இந்த அன்பைத்தான் இன்றைக்கு ஜனங்கள் உணரவில்லை, அறிவி வைத்திருக்கிறார்கள். இயேசுநாதருடைய சிலுவை காட்சியை காண்பித்தா ரொம்ப மனதுருகுவாங்க, அதை அன்பு நினைப்பாங்க. சிலுவை காட்சியை பார்த்துட்டு அன்பை குறித்து அறிந்து கொள்ளுகிறது இல்லை. அந்த சிலுவையின் வழியாக தம்மை அன்பை வெளிப்படுத்தினாரே, அந்த அன்பை வெளிப்படுத்துற ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். வாசிங்கள் ரோமர் 5 அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். எப்படி நடைபெறுகிறது? தேவ அன்பை ஒரு மனிதன் எப்படி ருசிக்கிறான் என்பது அதற்கு விடை கிடைக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பை எப்படி அறிகிறோம்? பைபிளை படிக்கிறதுனால மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின அந்த சீனை பார்க்கிறதுனால அல்ல, அவருடைய கல்வாரி பாடுகளை எல்லாம் தியானிக்கிறதுனால அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, மனம் திரும்புதலின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தம்முடைய பரிசுத்தாவி அந்த இருதயத்துக்கு அனுப்புகிறார். அந்த பரிசுத்தாவியின் மூலமாக அந்த இருதயத்திற்கு அந்த தேவன் தம்முடைய அன்பை அனுப்புகிறார். பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு சொல்றாங்க. இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? God is pouring his love through the spirit. பரிசுத்தாவி எனக்குள் அனுப்புகிற பொழுது ஆண்டவர் எதை அனுப்புகிறார்? தேவத்துடைய அன்பை அனுப்புகிறார். அந்த அன்பு அந்த ஆவியோடு சேர்ந்து வருகிறது. அந்த அன்பு அந்த இருதயத்திற்குள் வருகிறது. இருதயத்திற்குள் வந்த அன்பு அந்த இருதயத்தை பூரிப்பாக்குகிறது, இருதயத்தை நிறைவுபடுத்துகிறது. அந்த இருதயம் இந்த உலகத்துல எது கிடைத்தாலும் கிடைக்காம இருந்தாலும் நிறைவுடையதாக இருக்கும். அல்லேலூயா. அந்த தேவ அன்பை அனுபவித்த இருதயம் வாழ்க்கையினுடைய எல்லா சூழலுக்கும் மத்தியிலும், பாடுகளுக்கும் மத்தியில், நெருக்கங்களுக்கும் மத்தியிலும் உற்சாகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த இருதயம் அன்பை ருசிக்கிறது. ஏனென்றால் இந்த இருதயத்திற்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருக்குது. பணம் கிடைச்சதோ பொருள் கிடைச்சதோ அது வேற விஷயம், அன்பு கிடைச்சிருக்கு, அதுதான் வேணும், அது கிடைச்சு போச்சு. ஆக பரிசுத்தாவின் மூலமாக தான் அன்பு அனுப்பப்படுகிறது. இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி கிடைத்தா அதிகபட்சம் பாடல்களை பாட முடிகிறது, நன்றாக ஜப நேரங்களிலே கலந்து கொள்ள முடிகிறது, பரவசம் அடைய முடிகிறது. அதற்கு அப்பாலும் ஒன்றும் பண்ண முடியல. பரிசுத்தாவி என்றால் கொஞ்ச நேரம் பரவசப்படுத்துகிற ஒரு வேலையை மட்டும் செய்வதாகவே அநேகர் எண்ணுகிறார்கள். அதனால தான் ஜப கூடுகளில் கலந்து கொள்ளுகிற பொழுது நன்றாக பரவசப்படுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை வெளியே போகிறவில்லை, அந்த கூடுகைக்கு வெளியே போகிறவில்லை, என்ன இல்லை, அந்த பரவசம் கூட போகல, அது பரிசுத்தமாகவும் மாறவில்லை. ஆனால் தேவ அன்பை இருதயத்தில் அனுபவிக்கிற பொழுது ஒரு பரவசம் ஏற்படுகிறது. பாருங்கள், அதுதான் உண்மையான பரவசம். அல்லேலூயா. ஒரு கூடுகையில் போய் தான் அந்த பரவசத்தை அனுபவிக்க நிலை இல்லை, தனியாக நின்றும் அதை அனுபவிக்க முடியும். அதனால் தனியாக நிற்க நான் சொல்லலை, நாம் ஐக்கியமாகத்தான் இருக்கணும். நான் சொல்ல வருகிறது, நாம் தனித்தின்று அந்த அன்பை ருசிக்க முடியும். ஏதோ ஆயிரக்கணக்கானவர் நூற்றுக்கணக்கான கூடுகிற கூடுகளை சேர்ந்து நாமும் கைதட்டி பாடுகிற பொழுது நமக்கு ஒரு பரவசம் வரும். இந்த பரவசம் உண்மையான பரவசம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய சோதனையான சூழ்நிலைகளுக்கெல்லாம் நம்மோடு கூட வருகிற பரவசம் அல்ல. எப்பொழுது அந்த அன்பை நமக்குள் உணர்கிறோமோ,
எப்பொழுது அந்த அன்பை நமக்குள் ருசிக்கிறோமோ அதுதான் நம்மோடு வரும். அது எந்த சோதனைகளுக்கு நடுவிலும் கரடுமுரடான சூழ்நிலைக்கு மத்தியிலும் நம்மை வழி நடத்தி செல்லும். இந்த அன்பை அனுபவிப்பதற்கு நாம் முன் வர வேண்டும். இந்த அன்பை அனுபவிப்பதற்கு தான் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வருடத்தில் கூட ஆண்டவரே, உம்முடைய அன்பை என்னுடைய உள்ளத்தில் நான் உணரட்டும் ஆண்டவரே, அறியட்டும் ஆண்டவரே, நான் ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த அன்பு உங்களை திட்டப்படுத்தும், தைரியப்படுத்தும், எழுந்து நிற்க வைக்கும். அல்லேலூயா. எனவே இந்த அன்பை ருசிக்கிற மக்களாக நாம் மாறுவதற்கு கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ சத்தம் கேட்கிறவர்களாக, தேவ அன்பை ருசிக்கிறவர்களாக மாறுகின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையில நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று நமக்கு எதிராக வந்து எதையும் செய்து விடாது. ஏனென்றால் தேவ சத்தத்தை கேட்கிறவரோடு தேவன் இருக்கிறார், தேவனுடைய அன்பை ருசிக்கிறவனோடு தேவன் இருக்கிறார். அந்த யோசுவா கலங்கி நின்ற வேளையிலே, கலங்காதே, திகையாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று சொன்னார். அதே தேவன் என்று நமக்கும் அப்படியே செய்வார், அப்படியே சொல்லுவார். தைரியமாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். கர்த்தனம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனிதன் நமக்கு என்னத்தை செய்வான் என்று சொல்லலாம். தேவையெல்லாம் தேவ சத்தம் கேட்கிற அனுபவமும் தேவ அன்பை ருசிக்கிற அனுபவம் தான். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே பூர்ணமாக ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் செபிக்கலாம். ஒரு நிமிடம் நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். யாவரும் ஒரு நிமிடம் சீக்கிரமாக நாம் எழுந்து நிற்போம். நாம் கேட்ட வார்த்தைகளை நாம் நினைவிற்கு கொண்டு வருவோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மில் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அவருக்கு தெரியும். பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள், பல வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு விசனங்கள், யாரிடத்திலே சென்று பகிர்ந்து கொள்வது என்ற கேள்விக்குறியோடு வாழுகிற நிலைமை. என் இதயத்தினுடைய உணர்வுகளை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லையே. கட்டின கணவனும், பெற்றெடுத்த பிள்ளைகளும், பிறப்பித்த பெற்றோரும் கூட என்னுடைய இதயத்தினுடைய வேதனை உணரவில்லையே என்ற அங்கலாய்ப்பு. யாரிடம் சென்று நான் என்னுடைய மனச்சுமைகளை எல்லாம் இறக்கி வைப்பேன் என்ற ஆதங்கம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். அந்த தேவன் தான் நம்மில் அன்பு கொண்டு, அக்கறை கொண்டு நம்மோடு பேசினார். அந்த ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது அவர்களை மெய்ப்பனற்ற ஆடுகளைப் போல் அவர் பார்த்தார். அதைத் தொடர்ந்து என்ன செய்தார்? அவர்களை அழைத்து வைத்து அநேக காரியங்களை பேசினார் என்று பார்க்கிறோம். மார்க்கு 6:34 வாசிக்கும் பொழுது அவர்களோடு அவர் அநேக காரியங்களை பேசி உபதேசித்தார் என்று பார்க்கிறோம். இன்றும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அறிந்து வைத்து நம்மோடு பேசினார். மகனே, மகளே, நீ அநேக காரியங்களை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாய். அநேக காரியங்களுக்காக நீ ஜெபிக்கிறாய். அநேக காரியங்களுக்காக நீ உபவாசிக்கிறாய். அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சி கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு உண்மையாக தேவைப்படுவது என்னவென்பதை நீ அறிந்திருக்கிறாயா? உன் நெருக்கடிகள், உன் சோதனைகள் எனக்கு தெரியும். ஆனால் என் சத்தத்தை உன் ஆவியில் நீ கேட்கிற அனுபவம் உனக்கு அவசியம் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயே. என்னுடைய அன்பை உன்னுடைய உள்ளத்திலே ருசிக்க வேண்டிய அவசியத்தை நீ என்றும் உணராதிருக்கிறாயே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு எதை தேவை என்று சொல்லுகிறாரோ அதுதான் நம்முடைய உண்மையான தேவை. நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். குடும்ப சூழ்நிலைகளில் நாம் பல விதங்களிலே நெருக்குண்டவர்களாக இருக்கலாம். சரீர வியாதிகளும் நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மகனே, மகளே, இப்பொழுது உன்னுடைய தேவை என்னுடைய சத்தமும் என்னுடைய அன்பும் தான். என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதனாக நீ மாறி என்னுடைய அன்பை ருசிக்கிற ஒரு மனிதனாக மாறுகின்ற பொழுது எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு விடை கிடைத்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தை மேல் சாய்ந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து விடுவோமா? தேவ சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயம் இன்னும் பாவத்தினாலே அழுக்கடைந்ததாக இருக்கிறதோ, தேவன் வந்து நம்மிடத்திலே பேசக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னும் தேவனுக்கு தூரமாகவே இருக்கிறதோ, எத்தனையோ முறை அவர் சத்தத்தை துணித்தும் கூட அந்த சத்தத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நாம் கேட்கவில்லை, காதுகளோடு முடித்து விட்டோம். பாவம் அவருடைய சத்தத்தை கேட்க விடாமல் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறதோ. இன்னைக்கு நம்மை உணர்ந்து கொள்ளுவோமா? நம்மை அறிந்து கொள்ளுவோமா? நம்முடைய பக்திகளும் வழிபாடுகளும் ஆராதனைகளும் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக நம்மை மாற்றிவிடாது. எப்பொழுது நம்மை பாவிகள் என்று உணர்ந்து கொண்டவர்களாக, நம்முடைய குறைவுகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் அவருடைய சத்தம் கேட்கும்.
அந்த சத்தத்தை கேட்க முன்வருவோமா? அந்த கெட்ட குமாரனை போல தகப்பனிடத்திலே வந்து மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுவோமா? அந்த கெட்டகுமாரன் எல்லாவற்றையும் இழந்த பொழுது தகப்பனுடைய சத்தத்தை கேட்டான். அந்த சத்தம் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது, அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ உயர்வுக்கு நிறை கொண்டு சென்றது. கலங்காதருங்கள் அருமையான சகோதரர்களை, கலங்காதருங்கள் அருமையான சகோதரிகளை, ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவர், ஆண்டவர் உங்களை வழிநடத்தி செல்வதற்கு வல்லவர் என்று அந்த ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய சத்தத்தை கேட்கும்படியாக உன்னுடைய இருதயத்தை எனக்கு ஒப்புக்கொடு, என்னுடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக உன்னுடைய இருதயத்தை எனக்கு முன்பாக நீ அர்ப்பணி. ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? இனியும் இருதயத்திற்குள் நாம் விரும்புகிறவர்களே வைத்துக் கொள்ளாமல் அதை தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய சத்தம் கேட்கத்தக்கதாக மாற்றுவோமா? ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்புக்கு நாம் முன்னேறுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வியாதி விலக்குவார், சோதனைகளை நீக்குவார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கேன் என்று சொல்லுவார். ஒரு யோசுவாவை அனுப்பி வைத்துவிட்டு அவர் வேடிக்கை பார்க்கவில்லை, அவனோடு சென்றார். அவன் கலங்கி நின்ற பொழுது கலங்காது தெரியாது என்று சொன்னான். ஒரு ஆகாமை வாடி சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கவில்லை, அவன் பயந்து நின்ற வேலை பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருக்கிற சொன்னார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஒப்படுத்து விடுவோமா? போதும் ஆண்டவரே, நானே என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தது போதும், என் சொந்த பாதையில் நடந்தது போதும், இன்று என்னை ஒப்புக் கொடுக்கிற ஏற்றுக்கொள். உம்முடைய சரத்தை கேட்கும்படியாக இருதய காதுகளை திறந்து விடும், அன்பை ருசிக்கத்தக்க இருதயத்தை மாற்றிவிடும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற வேண்டும் என்று அநேக காரியங்களுக்காக இயங்குகிறோம், அங்கலாய்க்கிறோம், விண்ணப்பிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். ஆனால் இந்த இரவிலே எங்களுடைய இருதயத்திலே நீர் பேசின காரியம் வித்தியாசமாக இருக்கிறது. உம்முடைய சத்தத்தை கேட்கிறவளாக நாங்கள் மாற வேண்டும், உம்முடைய அன்பை ருசிக்கிறவளாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னீர். அதுதான் எங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் வீசிக்கொண்டிருக்கிற பேர் இறைச்சல்களை மேற்கொள்ளுகிற வழி என்று சொன்னீர். அன்பின் தகப்பனே, இந்த சத்தியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிற மக்களை இந்த இரவில் நீர் ஏற்றுக்கொள்வீராக. அவர்கள் மேல் உம்முடைய கரங்களை வைப்பீராக. அவருடைய இருதயங்களை இன்றைக்கு தினம் நீர் தொடுவீராக. உம்முடைய அன்பை அவள் உணரட்டும், உம்முடைய கரிசனை அவள் உணரட்டும், உம்முடைய பிரசன்னத்தை அவள் உணரட்டும். சகல அந்தகாரங்களை விட்டு அவர்கள் தங்களை உம்முடைய கிருபையின் மூலமாக வெளியேற்றட்டும். தேவ பிரசன்னத்தினாலே சூழ்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை தேவரீர் அவருக்கு கொடுப்பீராக. தங்களுடைய தவறுகளை, பாவங்களை, குறைவுகளை உணர்ந்து தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு சகோதரின் சகோதரிகளையும் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் அனுபவத்திற்கீராக தேவரை வழிநடத்தி செல்வீராக. அநேக வேதனைகளோடும், கண்ணீரோடும், கவலைகளோடும், அங்கலாய்ப்புகளோடும், போராட்டங்களோடும் அநேக ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அவருடைய அங்கலாய்ப்புகளை நீக்குவீராக, அவருடைய வேதனைகளை மாற்றுவீராக, அவருடைய வியாதிகளை விளக்குவீராக. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சோகமான அந்த வாழ்க்கை சூழ்நிலையிலிருந்து உம்முடைய கிருபையினாலே விடுதலை கொடுப்பீராக. அவருடைய குடும்பங்களுக்குள்ளே உம்முடைய வெளிச்சம் வீசட்டும் தகப்பனே. அவருடைய குடும்பங்களுக்குள்ளாக சகையுள்ள வீட்டுக்குள் கடந்து சென்றது போன்ற அந்த தேவ பிரசன்னம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் விலகுவதாக, எல்லா பிசாசுகளும் ஓடி போவதாக, சாபங்களும் மனிதனுடைய கோபங்களும் எல்லாம் நீங்கி போவதாக, எல்லா சத்துருக்களுடைய போராட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக தெய்வத்துடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளுவதாக. சகல அந்தகாரங்களிலும் ஆண்டவர் உம்முடைய மக்களை விடுவிப்பீராக. ஒரு நன்மை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமே, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அழிந்து போகிற உலகத்திற்கு எங்களை அர்ப்பணிக்காமல் உமக்கு அர்ப்பணித்து எங்கள் வாழ்க்கைகளை நாங்கள் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரா. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இந்த விண்ணப்பம் எல்லாவற்றையும் வைக்கிறோம் பிதாவே. இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பது நிச்சயம். இது போன்ற வல்லமையான தேவ செய்திகள் அடங்கிய VCD-களை பெற்றிட எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள்,
பல்வேறு தலைப்புகளில் ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்றும் மாத இதழ் போன்றவை தொடர்பான விபரங்களுக்கு இன்றே எங்களை அணுகுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 0413223462.